வேலுநாச்சியார் இருந்து எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாமே அனைவருக்குமான ஒரு தலைவர்கள் தீரன் சின்னமனையில இருந்து எல்லாருமே அவங்க அவங்க இவர் வந்து இவங்க எங்க ஜாதி அவங்க எங்க உங்க ஜாதி அப்படின்னு ஏன் சாதிய சாயம் பூசி ஏன் சாதிய அவர்கள் வந்து இதுல என்ன தப்பு இதெல்லாம் சீமான் கேட்க தகுதியே இல்லைங்க முதல் சாதிய சாயம் வளர்ப்புதான் என்ன பேச வைக்கிறது அதான் உங்க வளர்ப்பு தான் கண்டிப்பா அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் வளர்ப்பு சரியா சார் சொல்லுவாங்க ஆதி அடையாளத்தோட கடை சுருக்கி வாழ்றானோ அவன் தான் மனிதன் ஒருத்தர் யார் உருப்படா போனா கட்டி அந்த எட்டு நாலு பசங்க கூப்பிட்டு வந்து யாரு

ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி தேவரின் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பிரபு ஐபிசி சேனலுக்கு என்ன வணக்கங்க சீமான் வந்து முக்கொளத்தூர் எதிராக சமுதாயத்துக்கு எதிராக பேசுகிறாரு அவர் வந்து நாங்கள் வந்து பசுமோனுக்கே வடவிட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து கூறிட்டுருக்கீங்க அதே போல் சீமான் அவர் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ நிறைவு சார் இருக்குது பசுமோன்னு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா அது வந்து யார் வேணாலும் வரலாம் அந்த இடத்துக்கு அவன் வந்து தேவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்லிட்டு சீமானோருடைய பேசியதாக ஒரு ஆடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு சொல்லுங்கள் சார் சீமான் அவர்களுக்கும் முக்கொளத்துவருக்கும் என்ன பிரச்சனை எதனால் இந்த திடீர்னு இந்த புகைச்சல் அதாவது சீமான் சொல்கிறது உண்மை தான் முக் பசுமுனுக்கு யார் வேணால் வரலாம் அவர் தேசிய தலைவர் சாதி சிற மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் யார் வேணால் வந்து வழங்கினா ஆனால் அந்த இடத்துக்கு வர சில பேருக்கு தகுதி இல்லாமல் போகும் அதைத்தான் நான் நாங்கள் நான் நான் குறிப்பிட்டது வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு மனித எதிர்ப்பு இருக்குன்றீங்களா அம்மா கடுமையாக அதை வரவே கூடாதுன்ட்டாங்களே அப்புறம் எதிர்ப்பு என்ன வரவே கூடாதுன்னு போர்க்குடி தூக்கிற தூக்குற அளவுக்கு இவர் இவர் தான் நடந்துக்கிட்டார் இவர் தான் தவறு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் பசுமண்ணுக்கு வந்ததே இல்லை தகவல் தெரியுமா அவங்களுக்கு பசுமண்ணுக்கு வந்த இது மட்டும் தேவர் தான் அவருக்கு வந்து அரசியலே அரசியல் ஆசானே தேவர் தான் அவருக்கு அரசியலில் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் மனசாட்சி உறுத்தல்னால தேவருக்கு அவர் செய்த துரோகங்கள் தேவமாக அவர் செய்த துரோகங்கள்னால கடைசி வரைக்கும் அவர் பசுமண்ணு வரவே இல்லை என்ன பண்ணிட்டார் இருங்க 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 இப்போ சொல்லிட்டு வரேன் இப்போ இதனால் அவர் மனசாட்சி உறுத்தி காமராஜர் அந்த துரோகம் பண்ணனால வந்து மிதிக்கலை இப்போ சீமானுக்கு வரேன் சீமான் ஏன் இது காமராஜரை சொல்லி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்களா அங்கே வந்து நிற்க முடியாது தகுதி இழப்பாருன்ற காமராஜரே அந்த தகுதியை இழத்துட்டார் அப்போ சீமான் எம்மாத்துறோம் சீமான் என்ன பண்ணுறாருனா இது முதல் தவறு என்ன பண்ணாருன்னா தமிழ் தேசியம்ன்ற பேரில் சாதிகளை வந்து இல்லாமலாம் ஆக்கிட முடியாது சா இப்போ இப்போ திராவிடம் வந்து சாதியை பிரிக்குதுன்றீங்களே பிரிச்சா கூட நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கும் நாங்கள் சாதியாக எங்களை எங்களை எங்கள் அடையாளத்தில் வாழ விடுங்க நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கும் பிரிச்சா கூட பரவாயில்ல நான் நட்புணர்வாக எங்களுக்கு பழக தெரியும் இவர் பிரிக்குதுன்னு சொல்கிற வர்றதுக்கு வர பிரித்து வைச்சாலும் பரவாயில்ல சாதி சாதியாக இருக்கட்டும் அவங்கவுங்க சாதி அவங்க நீ தமிழ் தேசியம்ன்ற பேரில் அசிங்கப்படுத்த ஒரு சாதியை மையப்படுத்தி அந்த சாதியிலருந்து தான் எல்லோரும் வந்தாங்கன்ற இது வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இப்போ எங்கள் சா எங்கள் முக்குளத்தோர் வந்து காலத்துலேருந்து எங்கள் இருக்குது நீங்கள் ரா ராஜராஜ சோழ தேவர் அதுக்கு முன்னாடி வீரபாகு தேவர் முருகன் கதையிலேருந்து காலத்துலேருந்து தேவர் சமூகம் இருக்குது

நிக்கிறது கவுண்டர்கள் நான் எங்களுக்கு எடுத்துக்கோங்க மருந்து பண்டிகிறக்கு யார் வர மன்னர்கள் புலி தேவருக்கு யார் வரா குச்சபட்சமா அந்த மன்னர்களை அந்த சாதி தான் காப்பாத்துது இன்னைக்கு அடையாளமா பாக்கிங்க அப்படி பண்ணாதீங்க நீ சொல்லக்கூடாது அதாவது ஒரு ஒரு ஒற்றுமைன்றது வேற ஆனா சாதியில இருந்து சாதி உருவாச்சு இந்த ஒரு இப்ப தேவந்திர வளர் பல்லர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள நீ மேன்மைப்படுத்தி அவங்க தோன்றி அவங்கள்தான் எல்லாரும் தோன்றாங்க நான் ஏற்றுக்கவே முடியாதுல்ல அந்த சாதிக்கு நம்ம சாதிக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க ஒரு சாதி அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க பேசிட்டு போகிறாங்க பாண்டியர்கள்ன்றது நாங்கள் தான்ன்றது எங்கே எங் பாண்டியர்கள் குழு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ இந்த மூணு வருஷமா சீமான் கிளப்பி விட்ட பிறகுதான் இந்த பாண்டியர்கள் சண்டையே வந்துச்சு அவங்களும் பாண்டியர்கள் கிளைம் பண்ணதே இல்லை ஏன்னா மாரி செல்வராஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மாரிய செல்வராஜ் அவங்க வாழ்வியலை காட்டுவார் அவங்க வாழ்வியல் அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா இமானுவேல் பிரச்சனையில் கூட சேர் தள்ளன்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வருஷம் உங்களுக்கு முன்னாடி அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் இன்னைக்கு சமம் ஆயிட்டோம் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை சாங்க சாதிகள் சமம் ஆயிட்டோம் எல்லாம் சமமா பழகோன்ற இந்த கலப்படம் நீ ஏன் பண்றீங்களா இப்ப பல்லர்கள்லாம் தோணும் அப்ப இதான் வரலாறுன்னு இன்னும் ஒரு பத்து வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு வந்தேன் ஓ நம்மளா பல்லர்கள் இருந்தா வந்தோமோ அப்படின்னு எங்க எங்க சமுதாயத்துக்கு நீ சொல்லி கொடுக்குறியா இதெல்லாம் நாங்க விடுவோம் நாங்க நாங்க இருக்கிற தான் முக்கியம் சாதி சாதிங்க எல்லாருமே ஒன்றா இருக்கீங்க உங்களை தோர்னு சொல்றீங்க உங்களுக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துமையா இருக்கீங்களா இருபத்தி ஏழாம் தேதி வந்து மருது பாண்டியர் பூஜை நடக்குதுன்னா நீ அங்கே எல்லாருமே போறீங்களா இல்லை தேவர் பூஜைக்கு எல்லா முக்கோடத்தில் எல்லா சமூகத்துக்கும் அதெல்லாம் நீங்கள் மாறி நீங்கள் தேவர் அரசானே எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஒற்றுமை ஆயிட்டும் இப்போ நான் போறேன் மருது பாண்டியருக்கு போகிறேன் நான் புலித்தேவருக்கு போகிறேன் வேலுநாச்சியாருக்கு போகிறேன் தேவர் சேர்ந்து பெருசாக விமர்சையாக கொண்டாடுறோம் இப்போ நாங்கள் அப்படி கிடையாது மாறிட்டோம் இப்போ இந்த மாதிரி அரசியல்வாதி இப்போ இப்போ சொல்றீங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க இப்போ சாதி அழிக்கணும் அழிக்கணுன்றாங்க இல்லை இவங்க பல்லர்களை மட்டும் சா சாதியை சொல்லி சொல்கிறாங்க வேறு எல்லா சாதியும் சாதியை சொல்லி சொல்கிறாங்க இவங்க எங்களை மட்டும் சாதி சொல்லக்கூடாது இருப்பாங்க இங்கே முத்துராமலிங்கம் தேவர் சாலையில் தேவரை அழிச்சிருப்பாங்க தம்புச்செட்டி திரு ஸ்ட்ரீட் இருக்கும் செட்டியார் அகரம் இருக்கும் இதெல்லாம் சாதி இல்லையா அந்த பசுபூர் புத்துராமலிங்கம் சாலையை மட்டும் அந்த தேவர் அழிக்கணுமா அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தலம் அதெல்லாம் என்னங்க தேவர் சாதி அழிக்கணும் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அப்படிதான் இருக்கு டிஎம்கே கவர்மெண்ட் கேள்வி பிரச்சனை பண்ணி அந்த இதுக்கே மாத்த வச்சோம் இவை ஒரு கொ கூட நாங்க மாத்த வச்சோம் இதுல குரூப் டூ கூட எதிர்ப்பு தெரிவிச்சோம் அதனால டிஎம்கே செஞ்சாலும் ஒத்துக்க போறது போறதுல ஆனா அந்த அதிகாரி செஞ்சாங்கன்னா அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லும் ஏன்னா இப்ப இன்னைக்கு சாதி ஒழிப்புன்றவை புறம் தேவரத தேவர்ன்றதுக்கு மட்டும் தான் சாதி ஒழிப்புக்கு வரானே தகுத்து அவன் சாதி இடையில சேஃப்டியா இருக்கான் நீ சிவகங்கைய சாட்டை துறைமுகன் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா தேவர் சமூகத்தை மட்டும் சொல்லல அவர் சொன்னது வந்து வா சிதம்பரனார் சோ அவரையும் ஒரு சாதிக்குள்ள தான் அடைக்கிறீங்க பிள்ளைமாருன்னு ஒரு சாதிக்குள்ள அடைக்கறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மின் தலைவர்களையும் ஏன் சாதிக்குள்ள அடையணுன்னு எல்லா சமூகத்தை குறிப்பிட்டு தான் பேசுறாங்க ஆனா நீங்க மட்டும் தான் சீமான் வந்து இப்படி இப்படி பேசலாம் இல்லையா பேசுறதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வா அந்த சாதி தான் காப்பாற்றி வச்சிருக்கு ஒரு தலைவராக அங்கே சாதி தான் போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கு யாரும் கொண்டாட மாட்டேங்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து சாதியை தான் காப்பாத்துன்னு சொல்கிறீங்க இங்கே சென்னையில் இருக்கவே ஒரு இளைஞர்கள் அறைக்கெட்டு வா உசிதான் பண்ணாங்க என்ன கப்பல் ஓட்டி சொல்லுவாங்க அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்னா ஆமாம் நீங்க தான் ஊர் சைடில் அந்த லோக்கல்ல இருக்கவங்க வந்து இல்லை நம்ம சாதி ஒரு நம்ம சாதி தலைவர்னு சொல்லி அதாவது சாதி தலைவர்ன்றது அது அது எப்படி நீங்கள் சொல்ல வரலான்னா இப்போ ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்கன்றது இப்போ அது கொண்டாடுறதுல ஒவ்வொருத்தரும் போட்டிகள் அவங்க பிரித்து வச்சுக்கிட்டாங்க இது தேசிய தலைவராக நம்ம நோக்கமும் அம்பேத்கர் தேசிய தலைவர் தான் எனக்கு மாற்றம் கிடையாது ஆனா அவங்க தேவரை ஏத்துக்காதனால அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டேன் ஓபனா சொல்றேன் பொது தளத்தில் இன்னைக்கு எல்லாரும் தேவர பொது தலைவராக ஏத்துக்கிற நிலை வருதோ அதை அதை ஏத்துக்காத நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி கிடையாது நாங்க எங்க தப்பு ஒரு தரப்பு மேலே சொல்லுவீங்க தப்பு ஒரு தரப்பு மேலே தானா தேவரை எழுத்து பொது மேடைகளில் தேவத்து பேசுனது இல்லையா திருமாவளவன் பேசுனது இல்லையா திருமாவளவன் விட்ட வன்மன் தான் இன்னைக்கு வரைக்கும் பொங்கி எரியுது அதாவது சீமான் வந்து ஒரு நாடா இருக்காதி சிவந்தி ஆரம்பிச்ச ஒரு நாடார் கட்சி தான் சீமான் நடத்திட்டு இருக்காரு அவர் அவர் மனசுக்குள்ள நாடார் காமராஜர் அன்னைக்கு என்ன வேலையை எங்களுக்கு செஞ்சாரோ அதே வேலையை சீமான் அந்த வேணான்னு அவர் சொல்ற யாருங்க எங்களை அவர் சொன்னா நாங்க சாதி வேணான்னு சீமான் சொன்னா அத நாங்க கேட்போம்மா அத கேட்கக்கூடிய நான் சொல்றது அதே மாதிரி நாங்க கேட்போமான்னு சொல்றீங்களே அதே மாதிரி சொல்றது குரும இருக்கு இல்ல அவர் வந்து சாதி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாதி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா உன்னைய கேட்கவே மாட்டோம் பல்லர்கள்ல இருந்துதான் உருவானிங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு கொள்கை பவருடைய கட்சியை சேர்ந்த கொள்கைப்பார் பச்சையால் சாட்டை திருமணம் எங்க அண்ணன் பேசுனாருன்னு சொல்லி தான் பேசுனாரு கேட்டீங்களா அத எங்க அண்ணன் ஏற்கனவே பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு பேசினாருன்னு சொல்லி தான் பேசுனார் இது ஏன் நீ ரெண்டு சாதிய வந்திருக்குன்னா உங்களுக்கு அவமனம் ஆயிடுச்சு நான் அர்த்தத்துல பேசுறீங்க ஒவ்வொரு சாதி எங்கள் உக்குளத்தோர் தான் தோன்றுனான் தோற்றுவித்தான் இருப்பானை தவிர்த்து எந்த சாதியிலையும் எங்களுக்கு தோண வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் தான் எங்கள் கதைகளை சொல்லிக்கிட்டு வரோம் ஜாதிலாம் விட்டுட்டு பாண்டியர்கள் வந்து எந்த ஜாதி அவங்களுடைய வரலாறு பாண்டிய நான் எங்கள் முன்னோர்கள் பெருமையை பேசுகிறேன் நான் உங்கள் உங்கள் வீட்டு பெருமை நீங்கள் பேச மாட்டீங்களா உங்கள் தாத்தா ஒரு இதாக ஒரு பெரிய அடிப்படையாக வச்சு யாரும் வீட்டு பெருமை சாதின்றதே சாதின்றது அதுதாங்க நான் பிறந்த இடம் நான் பிறந்தது என் உடம்புல ஓடுற ரத்தம் என் சாதி ரத்தம் அந்த ரத்தம் எப்படி நான் அது சுண்டு முறை எனக்கு அந்த இது இருக்கும் நாங்க மண்ணுல போற வரைக்கும் என் சாதி இருக்கு எனக்குள்ள இருக்குதான் அது நீங்க சாதி வரின்னு பேரு வச்சா சந்தோஷமா ஏற்கிறோம் சாதி வரி இனிமே இப்ப கடைசியா தேவ காப்பாத்த போது தேவமரோட சாதி வெறிதா இல்ல சார் நீங்க இன்னும் உங்க கூட உங்க கூட சுத்தவாரு ஒரு நாலு பேரு எல்லாம் சேர்ந்து நீங்க இருக்கக்கூடிய அந்த இளையின் தலைமுறையில வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி விதைக்க முடியுமோ விதைச்சு இது நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது சமூக புரட்சி ஏற்படுத்த நினைச்சு நானு இப்ப நான் இப்ப ஒரு விடுத்துக்காட்டு பத்து ஒரே சொல்றேன் இப்ப இன்னொரு சாதியில இருந்து தோன்றிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு சாதியே தெரியாம போறதா தெரியாம போன என்ன தப்பு நீ எங்க பிறந்த உனக்கு என்ன அடையாளம் சாதி தெரியா ஆடு மாடு மாதிரி வாழ்வீங்களா இன்னைக்கே சீமான் சொன்ன கருத்தையே சொல்ல வர நார்த் இந்தியன் பூரா உள்ள ஏறிட்டான் நார்த் இந்தியன் பூரா தமிழை மாதிரி தமிழே பேச ஆரம்பிச்சுட்டான் சேட்டுக்கெல்லாம் எப்ப இருந்தோம் தொழில் பண்ண வந்து நாளைக்கு நீ சாதி அழிச்சிட்டு அந்த சேட்டுகளோட உட்கார்ந்து ஏன் தமிழே

அன்னைக்கு விற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஃபார்வர்ட் பிளாக்ல எம்எல்ஏ வச்சாரு இன்னைக்கு இருக்க சீமானுக்கு என்ன அறிவு இருக்கு சீமானுக்கு பேசுகிறதுக்கு சீமானுக்கு வந்து சாதிகளை கலப்படம் பண்ணி விட ஒரு அஜெண்டா சீமான் ஏதோ ஒரு அஜெண்டா கலப்படம் ஆமாம் கலப்படம் பண்ணி விடணும் இவர் ஒரு புது ஆங்கிளில் வராரு எப்படி எப்படிங்களா கல இந்த சாதிகளை அந்த ஜாதி தமிழ் தேசியம்ன்ற பேர்ல இந்த ஜாதியில இருந்து நீ வந்த இந்த ஜாதில இருந்து நீ வந்து மற்ற ஜாதிகளை அசிங்கப்படுத்தி சாதிகளை கேவலப்படுத்தி வாழ வைக்கிறது நான் ஓ அடையாளத்துல வாழ நீ அடையாளத்துல வாழ முடியுமா அவங்க வந்து தனித்தனி அடையாள இருக்குல்ல வளர்ப்புதான் என்னைய பேச வைக்குது அவங்க வளர்ப்புதான் கண்டிப்பா அப்படி ஆமா சொல்லுங்க வளர்ப்பு சரியா வளர்ப்பு சரியில்லை இல்ல வளர்த்தி சரியான வளர்ப்பு என்னைக்கு சாதி மாறாது எங்களுக்கு சரியான வளர்ப்புமா சாதி சாதி அடையாளத்தோட கடைசியுருக்கி என் வாழ்றானோ அவன்தான் மனிதன் ஒருத்தவங்க ஆமா உருப்பட முடியாது யாரு உருப்படா போனாங்க நீ அடையாளத்தோட வாழ்ந்த எவன் உருப்படாம போனா உருப்படாம போனவன் அவன்தான் உருப்பட்டிருப்பா அப்படி சாதி வேணாம்னு போடாம அவன் உருப்படா சினகாம் நாசமா போவேன் அவன் சரி இப்படி அவன் பேசிட்டே சாரு சாதி சாதி நாங்க இன்னைக்கு மாத்திட்டோம் அது சீமானை வரக்கூடாதுன்னு சொல்றது அது காரணமே அதான் நீ உள்ள வர முடியாதுன்னு சொல்றதுன்னா அந்த இன்னைக்கு சாதி இளைஞருக்கு ஒண்ணு சேர்ந்தான் அன்னைக்கே எடப்பாடி போல சிற்பகிட்ட எரிஞ்சாங்க சிற்பங்கள்ட்ட எரிஞ்சாங்க இன்னைக்கு சீமானுக்கு என்ன இடம்னு சீமான் கடைசி நேரத்துல தெரியும் கண்டிப்பான முறையில அங்க எதிரிமறை சொல்லிருக்கீங்களா சார் எதிர்மறைக்கு சக்தியும் வர முடியாது நான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் வசுவான வளர்க்குறவன் எதிர்மறை சக்திகள் ஒன்றுக்கேன் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கோபப்புறவை எப்படி எடுத்துக்குவான் தேவரம் தேவரம் நீங்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு சாதியை வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க நான் இங்கே தேசிய தலைவர் எடுக்க வரும் பொழுது நான் எந்த சாதி அந்த மாதிரிலாம் வரல சினிமாக்குள்ள இருக்குங்க சாதி தோக்கடிக்கிறாங்கங்க நீ வேறு ஜாதி அப்படின்னா உனக்கு தோக்கடிக்கிறாங்க அதே போல் நீங்கள் அடுத்து என்ன சொன்னீங்கன்னா தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி விக்ராவண்டியில் மாநாடு அறிவிச்சிருக்காரு அன்னைக்கு வந்து மாநாடியாக அறிவித்தார் அந்த தேதியை மாத்திரும் நான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து மருதுபாண்டியர்கள் குருபூஜை இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க அவரே வந்து இருபத்தி மூணாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது இல்லாமல் டேட்டு டேட் தள்ளி வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாநாட்டம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு வச்சா என்னென்ன நடக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து தேவையில்லப்பா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மருதுபாண்டிய ஜெயந்தி நோக்கி போகும் அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் அமுலில் இருக்குது தேவை அக்டோபர் முப்பது வரைக்கும்

காமராஜரு அஹ் இன்னொரு தலைவர் யார சொல்றாரு அரசியல் ரீதியா ஓகே அம்பேத்கர் அம்பேத்கர் அப்ப நீ அம்பேத்கர் தலித்யத்துக்கு சொல்ற பெரியார திராவிடத்துக்கு சொல்ற அம்பேத்கர் தலித்து

விடுதி ஆகிட்டா இத்தனை பேரும் சாதியை வன்கொடுமை ராஜ் ரஞ்சித்துலேருந்து அந்த மாணவர்கள் தூத்துனாயிலே அவங்களாம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாம் காரணம் யார் தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னைய மாதிரி சொல்லுங்க என்னைய சொல்லுங்க அதாவது வந்து விஜய் மாநாட்டை வந்து தள்ளி வைக்க சொல்லுங்க தேதி கண்டிப்பா நூறு சதவீதம் தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கலன்னா சட்டம் ஒழுங்கு ஏன்னா விஜய் மாநாட்டுக்கு தள்ளி வைக்க சொல்றீங்க நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க இல்ல 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 ஏன் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் நான் சொல்றேன் காரணம் நான் சொல்றேன் இருக்கு காரணம் சார் சட் இல்ல இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் நான் சொல்றேன் சீமான் மாதிரி ஆளு இழுத்து விட்டு வச்சிருக்காங்க ரெண்டு மூணு சாதிக்குள்ள இப்ப அங்க இருந்து வேற சாதிக்காரங்க வரும் பொழுது மருதுபாண்டியர் செய்திக்கு எங்களுக்கு கோஷம் போட்டு போகும்போது அவங்க மாற்று கோஷம் போட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு முதல் முதல் முதல்வர் அப்படி மீறி விஜய் மாநாட்டுக்கு வராம போனா வராம அங்க இருக்கு முதல்வர் கோரிக்கை அதாவது இல்ல நீங்க இப்ப திரிபுரா விருதுபாட்டில் ஜெய்தி தெரிஞ்சுக்கிட்டே ஒப்பீங்களா தெரியுதா யாருக்கு இபாரவர் சேர்ப்பா சொல்ல இமாறுவல் சேரன் நினைவு நாளைக்கு ஓப்பியா இல்ல நான் கேக்குறேன் முதல் ஓப்பியா முதல் தேதி இல்ல அம்பேத்கர் நினைவு நாள் நீங்கியா

நம்ம வந்து இந்த அந்த ஆட்கள்லாம் வந்து குறியசு தாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆளுங்கட்சியை இணக்கமா இருக்கணும் அதாவது நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா கூட நான் கோரிக்கை கொடுக்கதா செய்வேன் என்னோட சமுதாய எனக்கு என் சமுதாயம் தான் முக்கியம் ஏன் திமுகல இருந்துட்டு அவர் சாதி வரியோட பேசுவான் ஏன் சாதி முக்கியம் பேசுவான் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தாலும் இணக்கமா இருப்பீங்க என்ன சொல்றேன் எங்களோட முட்டாள்தலத்துல தான் வேற ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்க ரெண்டரை கோடி மக்கள் நாங்க இருக்கோம் முறப்படி ஒன்றரை கோடி வாக்கு முக்கா முட்டாள்தனத்தால் தான் இன்னொருத்தங்க ஆட்சிக்கு வர ஒன்றரை கோடி வாக்குல தான் திமுக ஆட்சிக்கு வருது ஒன்றரை முக்கியில தான் அதிமுக ஆட்சிக்கு வருது உங்களுடைய இறுதியா என்ன கோரிக்கைன்னா சீமான் அவர்கள் ஜாதி தலைவர்களை வந்து மீன் என்ன சொல்றது நம்ம முன்னாடி முன்னோர் முன்னோர்களை வந்து ஜாதியத்துக்குள்ள வந்து அடைப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்றது வந்து உங்களுக்கு ஒத்து வரல அதே போல விஜய் வந்து மாநாட்டு வந்து தள்ளி உங்களுக்கு இந்த வக்காலத்துக்கு கூட வரலாம் வரவேடா நீ பாட்டுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா போதும் அவர் மத்தபடி பசும் பொண்ணு அவர் வந்து வரனு சொல்லி அந்த ஆடியோல இருக்கு இல்ல பசும் அவர் வர முடிஞ்சா வரட்டும் அத பத்தி பிரச்சனை இல்ல ஏன்னா ஏ முடிஞ்சா வரட்டு சார் இல்ல இல்ல எதிர் எதிர்ப்ப நீ கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்றேன் நீ கிரியேட் பண்ணிட்டு உள்ள வர நாளைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பசும்பண்ணுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது ஆனா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது சரி எடப்பாடி எடப்பாடிப்பில செருப்பு விட்டு கடை எழுதி வச்சுக்கோ வரலாறுலேயே பேக் சைடுல விரும்பி பாதை போட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போறான் விரும்பியா எங்களுக்கு கடைசியா சும்போன்ல வந்து அஞ்சலி செலுத்துல இல்ல ஐயா செலுத்தவர் தலைவர் மேல வந்து செருபு தெரியும் பாத்துக்குங்க இல்லை விஜய் வந்து நாங்கள் வந்து விஜய் விஜய்லாம் பசு பொண்ணுக்கு வந்தால் சிவப்பு கம்பலை விரிப்போம் வரட்டும்னு வந்து வணங்கினா நாங்கள் சிவப்பு கம்பளை விரிச்சு விஜயை வரவேற்போம் ஏன்னா அரசியலுக்கு போறாரு தேவர் இன்னமும் விஜய்க்கு இன்னொரு அடையாளம் சொல்லிக்கிறேன் விஜய் வந்து தேவர கையில் எடுத்தா த திராவிடத்தை எதிர்க்க ஒரே சக்தி தேவர்தான் இப்போ கூட நீங்க சொல்லுவீங்க திமுக நான் சொல்லுறேன் திராவிட எதுக்குன்னா நீ தேவர கையில் எடு தேவரை கையில் எடுத்தால்